ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் ஜானி. இன்னைக்கு சந்திரன் எதனால் சாபம் பெற்றார், சதுர்த்தி திதி எதற்காக வணங்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சிவனும் பார்வதியும் இணைந்து விநாயகர் அப்படிங்கிற ஒரு கடவுளை உருவாக்கியிருக்காங்க. அவருடைய மகனை பார்க்கறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திர பகவான் கிளம்பி வந்துட்டுருக்காரு. நாரதர் குறுக்க வராரு. குறுக்க வந்த பொழுது இந்த மாதிரி விநாயகர்னு ஒருத்தர் உருவாக்கியிருக்கார், ஒரு கடவுள். அவர் தான் முழு முதல் கடவுளாக அவங்க அப்பாவும் அம்மாவும் அறிவிச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவரை போய் நீ ஏன் பார்க்கல அப்படின்னா, அதற்கு சந்திரன் ரொம்ப திமிரா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரொம்ப அவர் அழகு, சந்திரன் என்றாலே அழகு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சந்திரன் தன்னுடைய அழகின் மேலையும் தாம் மேலையும் அதிக கர்வம் அதிகமாகி என்ன சொல்றாருன்னா, எனக்கு அஸ்வினி முதல் ரேவதி வரையான ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மனைவியோட வாழ்றதாலேயே எனக்கு டைம் இல்லாமல் போச்சு, அதனால நான் விநாயகரை பார்க்க முடியல, இப்போதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு நாரதர்கிட்ட. ஓகே, நீ போய் பாரு அப்படின்ட்டு, இவனுக்கு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு மனசுலேயே நாரதர் நினச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. திருப்பி விநாயகரை பார்க்கறதுக்கு கைலாய மலையில் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. கைலாய மலையில் விநாயகர் அசம்பிள் ஆகிட்டு, யார் நீங்கள், நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்திர பகவானை பார்த்து கேட்குறாரு. சந்திர பகவான் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி சிவன் பார்வதி இணைஞ்சி ஒரு குழந்தையை உருவாக்கியிருக்காங்களாம், விநாயகரான் அவர் பேர், அவரை போய் பார்க்குறதுக்காக தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்திர பகவான் சொன்னதுமே நான் தான் அந்த விநாயகர்னு சொன்னதும் அந்த ஆள் கொல்லுன்னு சிரிச்சிட்றாரு. சிரித்தது மட்டும் இல்லாமல் இவ்வளோ அருவியாக யானை முகம் தொப்பை கை கால் இப்படிலாம் வச்சுட்டு உன்னை போய் முழு முதல் கடவுள் தான் நாங்கள்லாம் வணங்கணுமா, உன் மூஞ்செல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசுகிறார். அப்படி பேசுனதுமே உன் அழகு மேலே இவ்வளோ கர்வமாக உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்போயே குஷ்டலோகங்கிற ஒரு நோய் பிடிச்சி நீ உன் அழகு மொத்தமும் போக கடவாயின்னு சொல்லி சபிச்சிடுறார். சபித்ததுக்கப்புறமா அவர் போய் ஒரு கோகைக்குள்ளே இருந்துட்டு கடவுளை தினம் வேண்டிக்கிட்டே இருக்கார். என்னை மன்னிச்சிடு, மன்னிச்சிடு ஆண்டவா, மன்னிச்சிடு ஆண்டவான்னு விநாயகரை வேண்டிகிட்டே இருக்கார். அப்போ அவரோட மனைவி 27 நட்சத்திரங்களில் ஒரு மனைவியான பூச நட்சத்திர மனைவி அங்கேருந்து வந்து, என் கணவர் என்னோட இன்றைக்கி வாழ வேண்டிய நாள், அவர் இன்றைக்கி இப்படி ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அவரோட தலகணம் தான் காரணம், நான் ஒத்துக்கிறேன், அவரை மன்னிச்சிடுங்க, அவரை தயவு செஞ்சு அந்த வெக்கை நோயிலிருந்து வெளிக்கொண்டாந்து அவரோட சக்தி முழுசும் அவர் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா நட்சத்திர மனைவிகளும் வந்து கேட்டதுக்கு அப்புறமா விநாயகர் அவரை மன்னிச்சதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியாக இருந்தாலும், வளர்பிரியில் வரக்கூடிய சதுர்த்தி திதியாக இருந்தாலும், வளர்பிரையில் வரக்கூடிய முக்கியமாக சொல்கிறது எதுனா, வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி 4வது நாள் யாரெல்லாம் நம்ம அந்த சதுர்த்தியை, அந்த விநாயக சதுர்த்தி அந்த நிலை பிறை நிலாவை பார்க்குறோமோ அவங்க எல்லாமே சந்திர பகவானுக்கு வாங்கின சாபம் நமக்கும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் சதுர்த்தி திதி அன்னைக்கு விநாயகரை பார்க்குறதா நினச்சி அந்த பிறை நிலாவை பார்த்தது உடனே நீங்கள் விநாயகரை உடனே பார்த்துருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் விநாயகர் மென்ஷன் பண்ணுறாரு, அவருடைய சாபம் தீர்ந்து அவர் பிறகு எல்லாரும் வணங்கணும், அந்த சதுர்த்தி திதி அன்னைக்கு எல்லாரும் அந்த சாபம் முழுமையாக தீர்றதுக்கு எல்லாரும் வணங்கணும் அப்படின்னா, ஆவணி மாதம் வளர்பிடை சுக்லபட்ச வளர்பிதை சதுர்த்தி திதி, அதை தான் முழு முதற் கடவுளான விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்படி சந்திர பகவான் சாபத்திலிருந்து விடுபட்ட நாளே சதுர்த்தி திதி நாளாக கருதப்படுது. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுறதுக்கான காரணம் இதுதாங்க. நான் சொன்ன பதிவு பிடிச்சிருந்தா குட்டீஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ், பாய்.